அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 13/8/2024 ஆடி மாதத்தின் 28ஆம் நாள் ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை நவமி திதி. இந்த நாளில் வாராகதி வழிபாடு செய்கிறவங்க வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம். அதன் பின் காலை 6-7 செவ்வாய்க்குரிய நேரமான காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு 8-9 இந்த 3 நேரங்களுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய நேரம். தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. மாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா 5:40-7:40 வரைக்கும் வழிபாடு செய்யலாம். நள்ளிரவு 11:40 மேலே 1:20 இப்போ நான் சொன்ன நேரத்தில் கடன் இருக்கிறவங்க செவ்வாய்க்குரிய நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. பொதுவாக வழிபாடு செய்கிறவங்க மற்ற நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் வாராகி தேவி முன்னாடி ஒரு எலும்புச்சம்பழத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் வழிபாட்டை தொடங்குங்க. வாராகி தேவிக்கு செவ்வரளி அல்லது மல்லிகை மலர் சாற்றிக்கோங்க. தாமரை மலர் கிடைத்தது அப்படின்னா தவறாமல் வாராகி தேவி பாதத்தில் தாமரை மலர் வைங்க. பானகத்தை கண்டிப்பாக பிரசாதம் வைக்கணும். அது மட்டுமல்லாது உளுந்தினால் செய்த பொருள், பனங்கருப்பட்டியினால் செய்த பொருள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வேர்க்கடலை, மாதுளம் பழம், மாதுளை சாறு, இதிலிருந்து உங்களுக்கு எது சாத்தியம் இதெல்லாமே கிடைச்சா தாராளமாக வைக்கலாம். இல்லைனா இதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வாராகி முன்னாடி வச்சுருங்க. ஒரு தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நம்ம அவல் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அவல் எடுத்துக்கோங்க. வீட்டில் அவல் இல்லை அப்படிங்கிறவங்க துவரப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து அதன் மீது ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி அல்லது பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி வச்சுக்கணும். ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் க்ளௌம் வாராகி தேவியே நமோ நமக. இந்த வாராகி தேவி மந்திரத்தை 33 சொல்லணும். சரி, தாந்திரிக சூட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போய் சாமிகிட்ட உங்கள் வேண்டுதல் வைப்பீங்க இல்லையா, அந்த நேரத்தில் உங்கள் கைகளில் நல்லா பன்னீரை வந்து தடவிக்கோங்க. பன்னீர் இல்லாத பட்சத்தில் பசும்பால் தடவிக்கலாம். எப்போவுமே பாருங்கள், நான் எல்லா விஷயத்துக்குமே ஆப்ஷனும் சேர்த்து சொல்கிறேன். எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வைத்து மனதார வழிபாடு செய்யுங்க. மனதார செய்யக்கூடிய வழிபாட்டுக்குத்தான் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பன்னீரை நல்லா கையில் தேய்ச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனதார வாராகி தேவிகிட்ட வேண்டிட்டு கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். தீராத துன்பம், வாழ்க்கையில் தீராத பிரச்சனை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய நாளில் ஒரு 300 கிராம் துவரம்பருப்பை வாங்கி யாராவது ஒரு 3 பேருக்கு மட்டுமாவது தானமாக கொடுங்க. உங்கள் மனக்குறைகள் எல்லாமே வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக நீங்குங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி, சமையல் அறையில் நம்ம தீபம் ஏற்றணும் இல்லையா, அந்த தட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு நவதானியங்கள் இதெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. குடும்பமான வரைக்கும் யாருக்காவது தானமாக கொடுங்க. எறும்புகளுக்கு உணவாக போடுங்க, மீன்களுக்கு உணவாக போடுங்க, பசுக்களுக்கு உணவாக போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்களே சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். வேறு ஏதாவது பரிகாரத்தில் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வாராகி தேவியின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட மங்கல்ல மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.